அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையில சிலுவை ஒரு மைய இடத்தில் இருந்தது. சிலுவை இல்லாவிட்டால் கிறிஸ்தவம் ஒன்றுமே கிடையாது, சாதாரண ஒரு மார்க்கமாக இருக்கும். சிலுவை தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, ஆசீர்வதிக்கிறது. பவுலின் காலத்தில் சிலுவை ஒரு சபிக்கப்பட்ட சின்னம். சிலுவை என்றால் அது பயங்கரமான குற்றவாளிகள், அவர்கள் தண்டனை பெறக்கூடிய இடம்தான் சிலுவை. ஆனால் அந்த சிலுவையில் இயேசு எனக்காக மரித்தபடியினால் அந்த கொடூர சிலுவை ஒரு புனித சிலுவையாய் மாறியது. ஒரு அவமானத்தின் சின்னம் ஒரு புகழ்ச்சியின் சின்னமாய் மாறியது. ஒரு தண்டனையின் சின்னம் ஒரு ஆசீர்வாதத்தின் சின்னமாய் மாறியது. ஒரு சாபத்தின் சின்னம் ஒரு வெற்றியின் சின்னமாய் மாறியது. ஆகவே தான் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.